வாயில கொழுப்பு இருந்தாலும் பரவாயில்ல சார், எப்படியாவது ஒரு வழியா சமாளிச்சுக்கலாம். ஆனா வயத்துல மட்டும் கொழுப்பு இருக்கக்கூடாது சார், அப்படி இருந்தா அதா அலட்சியமாகவும் விட்டுறக்கூடாது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசி பல விவரங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொந்தி கிடையாது சார், வேணும்னா என் வயத்தை அழுத்தி பாருங்க, கல் மாதிரி இருக்கும்பாங்க. வயிறு கல் மாதிரி இருந்தா உள்ள கொழுப்பு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. வயிற்று தசைக்கு அடியில் உள்ள கொழுப்பு சில வாத்தியங்களில் இருக்குமே நரம்பு, அது மாதிரி டைட்டாக இழுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால தொட்டு பார்த்தா கல் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் தொந்தி தொந்தி தான். வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது சங்கடம்தான். அதனால கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும், இதய நோய்கள், நீரழிவு, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக்கு இது மாதிரி ரிஸ்க்கெலாம் அதிகமாகும். ஒருத்தர் ஒல்லியாக இருக்கலாம், உடம்பு எடை வந்து அதிகப்படியாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவர் உடம்புல வந்து மற்ற பகுதியை விட வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். நாம தான் ஒல்லியாக இருக்கிறோமே, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரி, நம்ம வயிறு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்குதா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில வழி இருக்குது. முதல்ல நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து நில்லுங்க. உங்கள் பார்வையை மட்டும் கீழே தாழ்த்தி கால் விரலை கவனிங்க. விரல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். கால் விரல் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கு வயிறு பெருசு தான். இன்னொரு வழி இருக்குது, அது என்ன தெரியுமா? ஒரு தரையில் நீட்டாக படுத்துடணும். 1 மீட்டர் நீளம் உள்ள அளவுகோல் ஒன்று எடுத்துக்கோங்க. கழுத்து எலும்பில் ஒரு பக்கத்தையும் இடுப்பில் வந்து ஒரு பக்கத்தையும் வைங்க, பக்கவாட்டில் வைங்க, அதாவது படுக்கவாட்டில். அது நடுப்பகுதி வயத்தில் வந்து முட்டி தராசு மாதிரி ஆடுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. மருத்துவ அறிவியல் ரீதியாக உங்களுக்கு தொந்தி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் இடுப்பில் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இடுப்பில் ஒரு அளவு எடுக்கணும், சுற்றளவு. இடுப்புக்கு கீழே ஹிப்புன்னு சொல்கிறோம்ல, அங்கே ஒரு அளவு எடுக்கணும், அதிகபட்ச சுற்றளவு எடுக்கணும். அந்த அளவை இந்த அளவால் வகுக்கணும். அதாவது உங்கள் வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஹிப்பு மெஷர்மெண்ட்டால் வகுக்கணும். இந்த விகிதம், அதாவது வெய்ஸ்ட் ஹிப் ரேஷியோ, ஆண்களுக்கு வந்து 0.95 மேலே போகக்கூடாது, பெண்களுக்கு வந்து 0.85 மேலே போகக்கூடாது. அப்படி போயிட்டுதுன்னா வயிறு பெருத்திருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து டாக்டர்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விதம். சரி, இந்த தொந்தியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், பட்டினி கிடக்கலாமா அப்படின்னா அது தேவையில்லை. ஆனால் கலோரி அளவை குறைக்கணும். அது எப்படி? கொழுப்பு ஆகாரத்தை குறைக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் 1 கிராமுக்கு சுமாராக 4 கலோரி கொடுக்கும். ஆனால் கொழுப்பு வந்து 1 கிராமுக்கு 9 கலோரி கொடுக்கும். அதனால் ஒரே அளவுள்ள ஆகாரங்களில் கூட கலோரி வித்தியாசம் இருக்குது. கலோரி அளவு குறைச்சலாக கொடுக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிட்ணும். இப்போ தொந்தியை குறைக்கிறதுக்கு கடுமையான உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டால் அதுவும் தேவையில்லையா. ஆகாரத்தில் கொழுப்பை குறைச்சாவே போதும், மற்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு லேசான உடற்பயிற்சியே போதும். வயத்தை குறைக்கிறேன்னு சொல்லி சில பேர் உட்காந்து உட்காந்து எழுந்திருப்பாங்க, அதுவும் தேவையில்லையா. அப்படிலாம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டியதில்லை. வயத்தை குறைக்கிறதுக்கு அதெல்லாம் உதவுறது இல்லை அப்படின்னு அது சம்பந்தமான நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போ இது சம்பந்தமாக 1984 ஒரு சோதனையே பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 185 தடவை உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது. இது மாதிரி 27 நாள் பயிற்சி பண்ணிவிட்டு பார்த்தாங்களாம், வயிற்று கொழுப்பில் எந்த மாறுதலும் இல்லையா. அதனால் உட்காந்து எழுந்திருக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை. தொந்தியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க தோற்றத்தை அழகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆரோக்கியமான நீண்ட வாழ்வுக்கும் அவங்க அஸ்திவாரம் போடுறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு தொந்தி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னார். சரி, நான் கண்டுபிடிக்கிறேன், இப்படி தரையில் காலை நீட்டி ஸ்ட்ரைட்டாக படுங்க அப்படின்னோம். சரின்னு படுத்துட்டார். இப்போ உங்கள் கண்ணை திருப்பி கால் கட்டை விரலை பாருங்கள், கட்டை விரல் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். தெரியுது சார்னார். நீங்கள் தெரியுதுன்னு சொல்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு. அதோ தெரிகிற அந்த கட்டை விரல் நுனியில் 1 ஈ கூட உட்காந்துருக்குது பாருங்கள் சார் அப்படின்னார். அப்படின்னா நீங்கள் பார்க்குறது கட்டை விரல் இல்லை சார், உங்கள் மூக்கு நுனி, அங்கே தான் இப்போ ஈ உட்காந்துருக்குது அப்படின்னோம்.
ஒருத்தன் தன்னுடைய நண்பனை வழியில் பார்த்தான். என்னப்பா லெட்டர் போட்டுனே கிடச்சிதா அப்படின்னா, ஓ கிடச்சிதே என்ன அவன். இவன் உடனே, ஏண்டா போய் சொல்கிற, நான் உனக்கு லெட்டரே போடலை, சும்மா தான் கேட்டேன், உடனே கிடச்சிட்டுதுங்கிறியே அப்படின்னா. லெட்டர் போட்டேன்னு நீ போய் சொல்கிறப்போ அது கிடச்சிதுன்னு நான் போய் சொல்லப்படாதா அப்படின்னானா அவன். இப்படிப்பட்டவங்க சில பேர் இருந்தால் கூட இன்னைக்கு கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளாதவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது அவசியமான ஒன்றாயிட்டுது. இந்த அஞ்சல் அட்டைகள் எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா? ஆஸ்திரியா நாட்டில் ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் பேர் இம்மானுவேல் ஹெர்மன். அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் கட்டுரை எழுதினாராம். இது நடந்தது 1869. அவர் எழுதின கட்டுரையில் மக்கள் அதிகம் செலவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தார். அதுக்கு சில யோசனைகளும் அவரே எழுதியிருந்தாராம். எப்படின்னா, அந்த கட்டுரையை எல்லாரும் படித்து பார்த்துருக்குறாங்க, அவர் சொன்ன யோசனைகள் என்னென்னு. அது வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கு அது போச்சான். ஆகா, இது அவர் சொல்கிற யோசனை நல்லா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவங்களும் நினச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், உடனே அந்த யோசனையை நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வந்தாங்களாம். பேராசிரியர் இம்மானுவேல் ஹெர்மனின் யோசனைப்படி அச்சடித்த அரசு முத்திரையோட அரசாங்கம் அஞ்சல் அட்டைகளை வெளியிட ஆரம்பிச்சுதான். 1869 அக்டோபர் 7 இது நடந்திருக்கு. உலகின் முதல் அஞ்சல் அட்டை வெளிவந்த நாள் அது. அப்போ தான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதாவது கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னு பேரானது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உடனடியாக அமெரிக்காவிலேயும் இது மாதிரியான கார்டுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இதுக்கு என்ன பேர் தெரியுமா? போஸ்டல் கார்டு. அதுக்கப்புறம் 1870 இங்கிலாந்துலேயும் இதை வெளியிட்டாங்களாம். அதை வெளியிட்ட முதல் நாள் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? மக்கள்லாம் ஏதோ நியாய விலை கடையில் நிற்கிறது மாதிரி பெரிய பெரிய க்யூ வரிசையில் நின்று இதை வாங்கினாங்களாம். நம்ம நாட்டில் முதல் அஞ்சலகம் 1927 கல்கத்தாவில் ஆரம்பமாயிருக்கு. இன்றைக்கும் அஞ்சலகம் இல்லாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு அஞ்சல் போக்குவரத்து அதிகமாயிருக்குது. அன்னைக்கு உள்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள மலிவான ஒரு அஞ்சல் அட்டையை அரசாங்கம் வெளியிடலாம் அப்படின்னு பேராசிரியர் எழுதின கட்டுரை இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகியிருக்கு பார்த்தீங்களா? ஒருத்தன் ஒரு தபால் பெட்டிக்கு பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்ன ஆச்சுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியில் ஒரு கார்டு எழுதி போட்டேன், விவரமெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்னு நானே. உடனே அவன், அதுக்காக கவலைப்படாத, நான் போட்ட கார்டில் அட்ரஸ்லாம் பின்கோடு உள்பட கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் விவரம் எழுத மறந்துட்டேன் நானே. கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் தபால்காரர் வருவார், பெட்டியை திறந்ததும் நம்ம லெட்டரை கேட்டு வாங்கிக்கலாம்னா. ஒருத்தன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார், கேட்டேன், அதுக்கப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நானா இவன் ஏண்டான்னு கேட்டிருக்கான் அவன், இது தபால் புட்டு இல்லையா? மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அவங்க வேற, இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம், அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்களை பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டில் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் த
தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவே எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார், அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா, பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க, ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து ரெண்டு பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்ககிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா அவன். ஒரு தடவை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேணாமை, 3 தனிமை, 4 பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பார். உடனே ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிக்கிட்டு வருவாங்க அவரை. என்ன எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடிச்சாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இன்னைக்கு பட்னி தான், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானா. கலைவாணர் கவனிச்சுட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்ன மன்னிச்சிக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரான்.
இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையாப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னாராம். அவர் கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கே இங்கே தேடி பார்த்து அங்கேருந்த கொஞ்ச நஞ்ச சில்லறையை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்துவான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்திருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம். ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டுது, அதனாலேயே இந்த கவலை பயம் எல்லாமும் அதிகமாயிட்டுது. மரண பயம், ராத்திரியில் சரியாக தூங்க முடியல, இப்படி ஆயிட்டுது நிலைமை. அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டியிருக்கிறான். இருந்தாலும் இப்போ அந்த துணிச்செல்லாம் எங்கேயோ போயிட்டுது. பேசாமல் படுத்துருக்கிறான். அப்படியே படுத்தாலும்தான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசித்தான் அந்த மன்னன். உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு வந்து நிம்மதி இல்லை, எதை நினச்சாலும் பயமாக இருக்கு, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி ஏதாவது சொல்லுங்கள், அதை வந்து நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார். தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ளே வச்சுக்கலாம், அதுக்கான வசதி அதில் இருந்தது. அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க, இது மாதிரி ராஜா கேட்குறாரு, என்ன வாசகம் அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லோரும் யோசனை பண்ணாங்க. ஒருத்தருக்குமே சரியாக தோணலை, ஒரே குழப்பமாக இருந்தது. ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்படி யோசித்து பார்த்தா ஒன்றுமே தோணலை. எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் சொன்னார், நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது, அதை வந்து ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும். அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார் அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன், ஒரு வெறியில் வந்திருக்கிறான். தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான். ஒரு வெறியில் வந்தான், ஜெயிச்சுட்டான். என்னாச்சு இவரோட நிலைமைன்னா, நாட்டை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார்.
கடைசியா ஒரு அடிபட்ட குதிரையில ஏறி தப்பிச்சு போயிட்டார், வேற வழி இல்லைன்னு பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார், அதுக்கும் அப்பால போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம், உல்லாச பயணிகள் வந்து கண்டு கழிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது, அவ்வளவு குறுகிய பாதை அது, வேற வழியே இல்லை. இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்தில் பட்டு மின்னிச்சு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது, மோதிரத்தை திறந்து படிக்கிறார், அதில் இருந்த வாசகம், இந்த நிலையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. பின்னாடி வந்தவங்களும் திசை மாறி வேற எங்கேயோ தேடி போயிட்டாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேனு நினச்சார். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தார். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. மன்னர் நாடு திரும்பினார், மறுபடியும் படைகளை திரட்டினார், கொஞ்ச நாளில் படை எடுத்துக்கிட்டு போனார். யாருக்கிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார். வரவேற்பு விழா பிரமாவப்படுது, ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்தது அந்த ராஜாவுக்கு தலகால புரியல, நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சார். அகம்பாவம் லேசாக எட்டி பார்த்தது. இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னிச்சு, அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார். இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவ்வளவுதான், அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டுது, ஆணவம் போயிட்டுது. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குள்ள அவன் எழுதி வச்சுருந்த வாசகம், எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான், பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது. அது எப்படி முடியும், இப்போ திருட்டு போனதே என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டான். இப்படிலாம் சொல்கிறது உண்டு. இருந்தாலும் நாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். அறிவில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்து நான் கேட்ட கேள்வி இது. அவர் மெதுவாக தன்னுடைய தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொன்ன பதில், அதில் என்ன சார் சந்தேகம், அவங்க தான் அப்படின்னார். அனுபவ அடிப்படையில் அவர் இப்படி சொல்கிறார். அறிவியல் அடிப்படையில் பார்க்குறவங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. இயற்கையின் நோக்கம் இனப்பெருக்கம், இதில் பெண்களின் பங்கு அதிகம். அதனால் இயற்கையே பெண்களுக்கு பல சலுகைகளை கொடுத்துருக்குது, சக்தியை கொடுத்துருக்குது. இப்போ வெளிநாடுகளில் இதை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க, புள்ளி விவரங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் முன்னாடியே பேச ஆரம்பிச்சுடுறாங்களாம். அது மட்டும் இல்லை, அதிக எண்ணிக்கையில் வார்த்தைகளை கற்றுக்கிறாங்களாம். அப்புறம் பலவிதமான வாக்கிய அமைப்புகளை அமைச்சு பேசுறதுலேயும் பெண் குழந்தைகள் முன்னாடியே ஆரம்பிச்சுடுறாங்களாம். இதெல்லாம் சீக்கிரமாக செய்கிறது பெண் குழந்தைகள் தான். சம வயதுள்ள ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இவங்களை வச்சு சோதனைகள் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதாவது ஒரே வயசுள்ள ஆண் குழந்தை பெண் குழந்தை இதெல்லாம் வச்சு அவங்கக்கிட்ட ஒரே கேள்வியை பல விதமாக கேட்குறது, ஒரே செய்தியை வேறு வேறு கோணங்கள்லேருந்து விளக்கிறது, தவறு இல்லாமல் பேசுறது, வேகமாக படிக்கிறது, எழுதுறது, புரிஞ்சுக்கிறது, இப்படி இதை பற்றிலாம் எத்தனையோ சோதனைகள்லாம் செஞ்சு பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா, அதில் எல்லாம் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் 1.5 மடங்கு அதிக திறமை உள்ளவங்களாக இருக்கிறாங்களாம். இன்னொரு மொழியை கற்றுக்கிறது, பேசுறது, எழுதுறது, இது கூட பெண்களுக்கு சுலபமாக வருதான். 2 மொழிகளை மாற்றி மாற்றி பேசுறது, மொழி பெயர்க்கிறது, இப்படிலாம் கூட சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதுலேயும் பெண்களுக்கு தான் அதிக திறன். சரி, இதை விடுங்க, புள்ளி வச்சு கோலம் போடுறது, அதிலிருந்து இந்த கை கடிகாரங்களில் கம்ப்யூட்டர்களில் நுண்ணிய பாகங்களை பொருத்துறது, இது வரைக்கும் பெண்கள் தான் திறமையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது அந்த சோதனை முடிவு. இந்த நுட்பம், துல்லியம், விரைவு, சிறு கை இயக்கங்களோடு செய்ய வேண்டிய மென்மையான பணிகள், இதுக்கெல்லாம் தேவை கவனக்குவியம், பொறுமை, இதெல்லாம் பெண்கள்கிட்ட தான் இருக்குதான். அமெரிக்காவில் இன்னொரு சோதனை கூட செஞ்சு பார்த்துருக்குறாங்க. பெண்களின் மூக்கு மோப்ப உணர்வு இதெல்லாம் எப்படின்னு பார்த்துருக்குறாங்க. பெண்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் வாசனைகளை வந்து பிரித்து கண்டுபிடிச்சி விடுறாங்களாம், ஆண்களால் அந்த அளவுக்கு முடியலையாம். சரி, காது எப்படின்னா, செவிப்புலன் உணர்வும் பெண்களுக்கு தான் அதிகமாக. ஒரு கும்பல், அதில் பலவிதமான சத்தம், அதுக்கிடையில் இந்த குரலோட துணி, ஏற்ற இறக்கம், இதை வச்சே பேசுகிற ஆளை கண்டுபிடிச்சிட்றாங்களாம். ஒரு கூட்டத்தில் தன்னுடைய வீட்டுக்காரர் எங்கே இருக்கார், பிள்ளைகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்றாங்களாம்.
இன்னொரு விஷயம், ஒரு பொருளை பார்த்த உடனே அது என்னென்ன அடையாளம் கண்டுக்கிறது, அதை மனசில் பதிய வச்சுக்கிறது, அப்புறமா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது எங்கே இருந்தது அப்படின்னு சரியாக ஞாபகப்படுத்திக்கிறது, இது மாதிரி சோதனைகள்லாம் கூட பெண்கள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க. ஒரு சராசரி சூழ்நிலையில் ஆண்களை விட அதிகமான எண்ணிக்கையில் புன்னகை புரியறது சிரிக்கிறது பெண்கள் தானா, அதிகமாக தோழமை உணர்வோடு பேசுகிறது அவங்க தானா. ரெண்டு பெண்கள் பேசிகிட்டு இருக்கிறதையும் பாருங்கள், அதே மாதிரி ரெண்டு ஆண்கள் பேசிகிட்டு இருக்கிறதையும் பாருங்கள். ஆண்கள் வந்து ஒரு அடி தள்ளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. மருத்துவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது சிரித்த முகத்தோட நோயாளிகள்கிட்ட பரிவோடு பேசுறதுல பெண் டாக்டர்கள் தான் அதிகம். இதுவரை சொல்லப்பட்டது எல்லாமே அறிவியல் பூர்வமான செய்திகள். அதனால் வந்து இளம் பெண்கள் வாழ்க்கையில் சோர்வடைய தேவையில்லை, இயற்கையே நமக்கு சாதகமாக இருக்கு, எல்லாம் முடியும் நம்மால் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் தன்னுடைய அப்பா அம்மா திருமண ஆல்பத்தை புரட்டிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அம்மாகிட்ட கேட்டான், அம்மா இது யார், சின்ன வயசில் எடுத்ததா இது, என்னன்னு தெரியலையே, இந்த படத்தில் அழகாக மீசை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டான். அதுதாண்டா அவங்க அப்பான்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் நரைச்ச தலையோடு அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்காரே ஒருத்தர், அவர் யாருன்னு கேட்டானா. இது வந்து பையனுடைய புத்திசாலித்தனம், பெண் பிள்ளைகள் அப்படி கேட்கறது இல்லை. அதனால் வந்து இந்த கதையெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இளம் பெண்கள் வாழ்க்கையில் சோர்வடைஞ்சு போயிடக்கூடாது. அதனால் பெண்கள் வந்து எல்லாம் முடியும் நம்மாலும் அப்படிங்கிறத நினச்சி செயல்பட்டாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். வெளியூர் புறப்படுறதுக்கு தயாராக இருந்தான், ரொம்ப தூரம் போக போகிறான், திரும்பி வர நாளாகும், புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்கிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பார்த்தான், அவர் காலில் விழுந்து வணங்கினான், வணங்கிவிட்டு எழுந்திரிச்சான். அவ்வளவுதான், குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவார்னு எதிர்பார்த்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராமல் இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான். பக்கத்தில் இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம், நாம் என்ன தப்பு பண்ணணும், புறப்படுற நேரத்தில் இப்படி குருக்கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு குருநாதர்கிட்டயே கேட்டுட்டான், சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன், என்னை இப்படி அடிச்சுட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே, இவ்வளவு காலமாக உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே, வந்ததும் வராததுமா ஒன்றுமே சொல்லாமல் என்னை அடிச்சுட்டீங்களே, குருவே நான் செஞ்ச குற்றம்தான் என்ன அப்படின்னு கண்ணீரோடு பரிதாபமாக கேட்டான் அந்த சீடன். ஆனால் அந்த குரு முகத்தில் கொஞ்சம் கூட கோபம் இல்லை, அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணலை, நான் உன்னை அடித்தது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்லை, நீண்ட பயணம் போக போகிறேன், ஞாபகமாக ஏதாவது கொடுத்து அனுப்ப வேணாமா, நீ ஞானம் பெற்ற பிறகு தான் திரும்பி வரப்போகிறேங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா, அதனால் இப்போ கிடச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன், அப்போதைக்கு இப்போவே அடிச்சுட்டேன், அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்கிறார், இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம்தான், அதிர்ச்சிகளால் வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழி தான், இது வந்து ஜென் வழி, பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள். நம்ம தியானம் தான் ஜென், இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பானில் ஜென் ஆகி வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஜென்கிறது தியானம், எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்லை, எல்லாத்துலேயும் தியானம் இருக்கிறதா சொல்லுது ஜென். பேசுறது, இருக்கிறது, நடக்கிறது, சாப்பிட்றது, சிரிக்கிறது, தூங்குறது, தொழில் செய்கிறது அல்லது சும்மா இருக்கிறது எல்லாமே தியானம்தான். ஜென்கிறது ஒரு சுய தரிசனம், தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்ளுகிறது தான், அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை. ஜென் மார்க்கத்தை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறார் தெரியுமா, காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்வது போன்றது ஜென் அப்படிங்கிறார். நம்மால் ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமாக ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தார், என்ன பார்க்குறீங்கன்னாரு அவர், நீங்கள் போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி அதை தான் பார்க்குறேன்னாரு இவர், நீங்கள் அப்படி பார்க்கறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர். உண்டுண்டார், என்னன்னு கேட்டார், நேற்றுக்கு காணாமல் போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர்.